653வது பாடல் வேழம் உண்ட என்ற தொடங்கக்கூடிய திருப்புகழ் பாடல். இது காசி தலத்தில் உள்ள முருகப்பெருமானை மையமாக கொண்ட பாடல். வாருங்கள் பொருளை பார்ப்போம். வேழமுண்ட விழாக்கணி அதுபோல. வேழம் என்றால் பழங்களுக்கு வரும் ஒரு வகை நோய். நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா, இந்த தேங்காய் எல்லாம் தேரை விழுந்த தேங்காய் அப்படி என்று சொல்வார்கள். அதேபோல் வரக்கூடிய ஒரு நோய்தான் இந்த வேழம் என்பது. அந்த விளாம்பழத்தை இந்த நோய் தாக்கினால் அதன் உள் இருக்கும் எல்லாம் சத்துகளும் நீங்கி வெறும் ஓடு போல தான் இருக்கும். அது உள்ளே ஒன்றும் இருக்காது. அதுபோல வேழமுண்ட விலாங்கனி அதுபோல மேனி கொண்டு வியாபக மயலூரி. உள்ளிருக்கும் சத்தெல்லாம் நீங்கி அதனுடைய உடலை அடைந்து எங்கும் காம இச்சை ஊறி பரவி அந்த காமத்தை அவர் இந்த வேழம் என்ற நோயுடன் அருணகிரியார் ஒப்பிடுகிறார். அந்த வேழம் எப்படி விளாம்பழத்தில் புகுந்தால் அது உள்ளிருக்கும் அனைத்து சக்திகளையும் தின்று வெறும் ஓடு மட்டும்தான் இருக்கும், அதுபோல நம் உடலுக்குள் புகும் இந்த காமம் என்ற நோயானது நம் உள்ளிருக்கும் அனைத்தையும் சக்தியையும் தின்றுவிட்டு நம் உடலில் ஒன்றும் சக்தி இல்லாமல் அந்த நோய் பரவி உடலெங்கும் பரவி அந்த இச்சையை ஊறி நாம் மெலிந்து காணப்படுவோம். அதுதான் இங்கே அவர் கூறுகிறார். நாளும் மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி. நாளும் என்றால் தினம்தோறும் அறிவின்மை மிகுந்த மூடர்கள் போன்று மிகுந்த தளர்ச்சி அடைந்து அயர்வாகி, அதாவது தளர்வு அடைந்து நானுணைந்து விடாதருள் புரிவாயே. இப்படியெல்லாம் நான் மெலிந்து போய் வாட்டமுற்று போகாதபடி இனி எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார் முருகப்பெருமானிடம். மால அன்று அவனீச்சர்கள் கழுவேற. முன்பு சமண குருக்கள்களை அவனீச்சர் என்று கூறுவது வழக்கம். அவர்களை கழுவில் ஏறி இறங்கும்படியாக வாதம் செய்து வென்ற மயில்வீரனே என்று கூறுகிறார். முன்காலத்தில் திருஞான சம்பந்தரே முருகப்பெருமானது அவதாரமாக நம்பினார்கள். இன்றும் அது வழக்கத்தில் உள்ளது. முருகப்பெருமானே திருஞான சம்பந்தராக வந்து அவதரித்து அப்பொழுது பாண்டிய நாட்டில் நெடுமாற பாண்டியன் சமண சமயம் சார்ந்து இருந்தமையை மங்கையர்கரசியார் அவரும் குலச்சிறையார் என்பவரும் திருஞான சம்பந்தரிடம் போய் கூற அவர்கள் வாயிலாக இவர் இதை போன்ற அந்த நெடுமாற பாண்டியன் சமண சமயம் சார்ந்து இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அங்கு அவர் கிளம்பி செல்கிறார். அப்பொழுது நேரம் நன்றாக இல்லை, சரியாக இல்லை, கோள்கள் எல்லாம் சரியாக இல்லை, இப்படி இருக்க நீங்கள் அங்கு சென்றால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றெல்லாம் இவரை தடுத்தும் இவர் அப்பொழுதுதான் கோளறு பதிகம் என்ற அற்புதமான ஒரு பாடலை பாடுகிறார். நாளும் கோளும் நலமில்லாதிருந்தும் உமையொரு பாகன் உள்ளத்து விருப்பத்தால் அவை நல்ல நல்ல என பாடுகிறார். பாண்டியன் வெப்பு நோயை அடைந்தான். அதனை திருநிற்று பதிகம் என்ற பதிகத்தை பாடி அவர் அவனை குணமாக்கினார். ஆனால் பிறக்கும் அவரது திருஞான சம்பந்தரது வாதத்தால் பச்சை படிகம் என பதிகத்தை பாடி சமணர்களை வென்றார் திருஞான சம்பந்தர். அதைதான் இங்கே அவர் கூறுகிறார். வாதில் வென்ற சிகாமணி மயில்வீரா. வாது செய்து வென்ற, அதாவது சம்பந்தராக பிறவி எடுத்து வந்து வாது செய்து சமணர்களை வென்ற சிகாமணியே மயில்வீரனே என்கிறார். கால கண்ட நுமாபதி தருபாலா. விஷம் உண்ட கண்டம் என்றால் தொண்டை பகுதி. அவரது சிவபெருமானது தொண்டை பகுதி நீளமாக இருக்கும் அல்லவா, அதான் விஷமுண்ட கண்டனாகிய உமாநாதன் சிவபெருமான் தந்த குமரேசா. குமரனே, காசி கங்கையில் மேவிய பெருமாளே. கங்கை நதி கரையில் உள்ள காசி நகரில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று காசி
தலத்தை வாழும் முருகனை கூறுகிறார். காசி தலம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. அது எவ்வளவுக்கு எவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த காசி தலம் என்றால், அதை நீங்கள் காசி காண்டம் என்றும் காண்டத்தை படித்தால் உங்களுக்கு புரிய வரும். வியாச பகவான் எழுதிய 18 புராணங்களில் ஸ்காந்த புராணம் தான் மிகவும் பெரிதானது. இந்த புராணத்தில் தான் அநேக தீர்த்தங்களும் க்ஷேத்திரங்களும் மகாத்மியங்களும் மிகவும் விஸ்தாரமாக விரிவாக கூறப்பட்டுள்ளது. வேழமுண்ட வேளாக்கணி அது போல மேனி கொண்டு வியாபக மயலூரி நாளுமெண்டகள் போல் மிக அயர்வாகி நானுணைந்து விடாதருள் புரிவாயே மால அன்றமணீச்சகள் கழுவேதில் வென்ற சிகாமணி மயில் வீணா கால கண்ட உமாபதி தரும்பாலா காசி கங்கையில் மேவிய பெருமா.